ஒரு மனிதனுக்கு முதல் முதல்ல ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போற நோய் தான் வரும். வந்தா என்ன பண்ணணும்? இதை எப்படி இயற்கையா எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாம குணப்படுத்துறது டெக்னிக் தெரிஞ்சு போச்சுன்னா, அதை சரி பண்ணிட்டோம்னா மத்த நாலு நோய் வரவே வராது இல்லைங்களா? அந்த காலத்துல ஒரு மனிதனுக்கு முதல் முதல்ல ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போற நோய் மட்டும்தான் வரும். இதை சரி பண்றதுக்கு தான் சில பத்தியங்கள் சில முறைகளை சொல்லி கொடுப்பாங்க. அதை செஞ்சா சரியா போயிடும், இந்த நாலு நோய் வரவே வராதுங்க. என்னாச்சு? அந்த வைத்தியம் வந்து மூட பழக்க வழக்கம், அதனால உயிர் போகுது அப்படி இப்படின்னு சில மருந்து மாத்திரை கம்பெனிகள் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் பூந்து என்ன பண்ணாங்க, பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. மக்களை ஏமாத்த ஆரம்பிச்சு என்ன பண்ணாங்க, இந்த நோயை குணப்படுத்த முடியாது. பாருங்க, சர்க்கரை நோய்ங்கிறது ஒரு பொருள் கெட்டு போற நோய், ஒழுங்கா சாப்பிட்டா குணமாகுமா அதை சொல்லி கொடுக்காம கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆரம்பிச்சாங்க. ஒரு நோயை கண்ட்ரோல் பண்ணா அந்த நோய் பெருசாகும். கண்ட்ரோல் எப்ப பண்ணணும்? எமர்ஜென்சியில மட்டும்தான் நோயை கண்ட்ரோல் பண்ணணும். குணப்படுத்துறதுக்கு குணப்படுத்தினா தான் குணப்படுத்த முடியும். கியூரிங்கிறது வேற, ட்ரீட்மெண்ட்ங்கிறது வேற, கண்ட்ரோல்ங்கிறது வேற. கண்ட்ரோல் பண்றது கியூரிங் கிடையாது, அது எமர்ஜென்சி வைத்தியம். இப்படி ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனோடனே பாருங்க, ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணா முத்தி போகும், குணப்படுத்தாம வச்சிருந்தா முத்தி போகும், இல்ல தப்பு தப்பா வைத்தியம் அதான் முத்தி போகுமா? இப்படி மூணு காரணத்தினால இந்த நோய் முத்தி போய் என்ன ஆகுது, பெரிய நோயா மாறுது. இந்த நோய்க்கு பேர் என்ன? ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் இல்லாம போறது. ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா சின்ன நோய், இல்லாம போனா பெரிய நோய். சமையல் ரொம்ப உப்பு இருக்கு, கொஞ்சம் கெட்டு போயிருக்கு பரவாயில்ல, உப்பே இல்லை பெரிய நோய். ரத்தத்துல சர்க்கரை கெட்டு போயிருக்கு சின்ன நோய், சர்க்கரையே இல்லை மயக்க போடுறோமா? கால்சியம் கெட்டு போயிருக்கு பரவாயில்ல, கொஞ்சம் குண்டாவீங்க இல்ல ஒல்லியாவீங்க பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கும் பரவாயில்ல, கால்சியமே இல்ல என்ன ஆகும்? எலும்பு கால்சியத்தை எடுத்துட்டு வந்து ரத்தத்தில் போட்டினா எலும்பு உருகி போகுமா? எலும்பு உருக்கி நோய் வரும், டிபி வரும். டிபிங்கிறது கால்சியம் உடம்புல டிபிஷியன்சிக்கான ஒரு சிம்டம். இப்ப சொல்லுங்க, ரத்தத்துல ஒரு பொருள் கெட்டு போகுது, இதை தப்பு தப்பா வைத்தியம் பார்த்து என்ன பண்றோம், ரத்தத்துல ஒரு பொருள் இல்லாம போயிருக்கு. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, உங்க ரத்தத்தில் கால்சியம் இல்ல, அயன் இல்ல, சோடியம் இல்ல அப்படின்னு மருந்து மாத்திரை கொடுக்குறாங்களா? முதல்ல கெட்டு போகுது அப்புறம் இல்லாம போகுது. ஒரு நோயை கண்ட்ரோல் பண்ண நோய்ங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க, உங்க கம்பெனியில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, மேனேஜர் போன் பண்றாரு, சார் சார் இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு சார், உங்க கையெழுத்து இருந்தா மட்டும்தான் சார் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும், பிளீஸ் வாங்க சார் சொல்றாரு. நீங்க சொல்றீங்க இல்லைங்க எனக்கு வெளிநாட்டு வேலை இருக்கு, நான் வரைக்கும் நாலு நாள் ஆகும், உடனே வர முடியாது. நீங்க ஒரு பண்ணுங்க, நாலு நாளைக்கு இந்த மாதிரி சமாளிங்க ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தீங்களா, நேரில் நாலு நாளுக்கு அப்புறம் வந்து கையெழுத்து போட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போறீங்க, தீக்க போறீங்க. ஆனா நாலு நாள் தீக்க முடியலன்னா சமாளிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் பயன்படுத்துவீங்களா? அது பேர் தான் கண்ட்ரோல் பண்றது அர்த்தம். சுகர், பிபி, ஆஸ்மா, தைராய்டு, கேன்சர், இட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க இல்லைங்களா? கீமோதெரபி, டயாலிசிஸ் பண்ணிடலாம். அது கண்ட்ரோல் பண்ண என்ன தெரியுமா, இப்போதைக்கு டெம்பரரி கண்ட்ரோல் பண்றீங்க, இன்னும் சால்வ் பண்ணல. இப்படி நோயை கண்ட்ரோல் பண்ணி அது பெருசாக இல்லாம போயிடும். ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா என்ன நோய் வருங்கிறது புரிஞ்சுச்சுங்களா? இதுக்கப்புறம் இல்லாம போனா என்ன நோய் வருங்கிறத நான் லிஸ்ட் போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கெட்டு போனாவே நோய்னா இல்லாம போனா அது நோய் தான், புரிஞ்சிச்சு? ரெண்டு, இந்த ரெண்டு நோய் வந்தா இயற்கையா குணப்படுத்தணும். குணப்படுத்தாம வச்சிருந்த என்ன தெரியுங்களா, இந்த நோய் முத்தி போய் பெரிய நோயா மாறும். அந்த நோய் பேர் என்ன, ரத்தத்தின் அளவு கம்மியாகும், அனிமிக், ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மி, ரத்த சோகைன்னு சொல்றாங்களா? பாருங்க, ஒரு மனிதனுக்கு ரத்தத்தின் அளவு கம்மியா போச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த ரெண்டு நோய் ஏற்கனவே வந்திருக்கு, நீங்க ஒழுங்கா அதுக்கு ஆக்ஷன் எடுக்கல. ரத்தம் எல்லாம் சாதாரணமா கம்மியெல்லாம் போகாது, இந்த ரெண்டு நோய் வந்து குணப்படுத்தாம இருந்தா மட்டும்தான் வரும். எப்படி தெரியுங்களா, ரத்தத்தை யார் உருவாக்குறா, யார் மேனுஃபேக்சர் பண்றா, எலும்பு மச்சைகள், போன் மேரோஸ். இது என்ன பண்ணுது, ரத்தத்தில் உள்ள பொருளை எடுத்து ரத்தம் உருவாக்குதுங்க. ரத்தம் புதுரத்தை ஊறுது இல்லைங்களா, புதுரத்தை ஊறுறக்கே ரத்தம் தான் காரணம்.
ரத்தத்தில் உள்ள பொருளை எடுத்துதான் புது ரத்தம் ஊற வைக்கும். உங்க ரத்தத்தில் ரெண்டு பொருள் கட்டு போச்சு, நாலு பொருள் இல்லைன்னா இது எப்படி ஊற வைக்கும்? சும்மா இருக்கும். உங்க வீட்டுல ஒரு லேபர் வேலை செய்யறாரு, இந்த செவரெல்லாம் சும்மா பூசிட்டு இருக்காரு, திடீர்னு போய் பார்த்தா சும்மா உட்காந்துருக்காரு. ஹலோ என்னப்பா சம்பளம் வாங்கி நீ வாட்டி உட்காந்துருக்க வேலை செய்ய சொன்னா எது? ஹலோ எனக்கு வேலை செய்ய தெரியும், சிமெண்ட் கெட்டு போயிருக்கு, கட்டியா இருக்கு, போ மாத்திக்கலாம் இருப்பாரா? செங்கல் இல்லவே இல்லைங்க, நான் எப்படி கட்டணம் கட்டுறது கேட்பாரா? அப்புறம் லேபர்னா அவருக்கு தேவையான எல்லா பொருளையும் ஒழுங்கா நல்ல பொருளா வாங்கி கொடுத்தா தானே வேலை வாங்க முடியும். உங்க எலும்பு பஞ்சுகிட்ட ஏப்பா ரத்தம் ஊறுறது கம்மியா போச்சு, ரத்த சோகைன்னு சொல்றாங்கன்னு நீங்க உங்க உடம்பு கிட்ட கேட்டீங்கன்னா உடம்பு திட்டம் எடுத்துமா திட்டம், ஏய் முதல்ல ரத்தத்துல நாலு பொருள் கெட்டு போய் கிடக்கு, ரெண்டு பொருள் இல்ல, அதை நீ சரி பண்ணு, நான் ரத்தம் ஊறி அனுப்பி சரி பண்றேன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பொருள் கெட்டு போய் இல்லாம போய் ரத்த சோகம் வந்துருச்சா? இப்ப என்ன பண்ணுவோம்? ரத்த சோகம் வந்துருச்சுன்னா அயன் டேப்லெட் சாப்பிடுங்க, அந்த லேக்கையும் சாப்பிடுங்க, இந்த லேக்கையும் சாப்பிடுங்க சொல்றாங்களா? அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்ல. மனசு கெட்டு போறதுக்கு ரத்தம் கம்மியா போறது காரணமா? ஆமா, எல்லாத்தையும் கேக்குறேன், உங்க மனசு கெட்டு போறதுக்கு என்ன காரணம்? எல்லாரும் டக்குனு சொல்லுவீங்க, என்ன கொண்டாடிதான் காரணம். இங்க கேட்டா புருஷன் தான் பார்ட்னர், மாமியார், மாமியார் மாமனாரு, உடம்புல நோய் வந்தாலும் மனசு கெட்டு போகுங்க. ஒரு ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கீங்க, தலைவலியோட இருக்காங்க, யாரோ பையன் வரா திட்டுறீங்களா, போடா திட்டுறீங்களா, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? பையனுக்கு அப்படி சாரிடா, நீங்க அன்னைக்கு வரும்போது நான் தலைவலியோட இருந்தனா திட்டிட்டேன், என் தலைவலியில திட்டுவீங்களா? ஏன் திட்டுனீங்க? அது கெட்டு போச்சா, மனசு கெட்டு போச்சா? காலில் பொண்ணு வந்து சீல் வரும், குடுமையா இருக்கும். அப்ப யாராவது ஏதாவது கேட்டா இல்ல பாப்பா தொந்திட்டுறமா? ஏ நமக்கு நோய் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப கேட்டுங்க, மூணு நோய் வந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசே மாறிடும், கேரக்டரே மாறிடும். உங்களுக்கு தெரியாது, நீ நினைச்சுக்குவீங்க அவங்க உங்களுக்கு கோவப்படுத்துறாங்கன்னு, மத்தவங்க எல்லாம் உங்களை கோவப்படுத்தல, நீங்க கோபமா இருக்கீங்க, நீங்க கவலையா இருக்கீங்க. யாருக்கு வயிற்றுல நோய் வருதோ எப்ப பார்த்தாலும் கவலையா இருப்பீங்க, யாருக்கு லிவர்ல நோய் வருதோ கோபம் கோபமா வரும், யாருக்கு கிட்னியில் நோய் வருதோ பயம் பயமா வரும். இப்படி நமது உடம்புல எந்த உறுப்புல எந்த நோய் வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சிம்டம் மனதில் மாற்றம் ஏற்படும். சில பேர் இருக்காங்க ஏதாவது சொல்லிட்டா போதும், கண்ணில் படம் தண்ணி வரும், டேம் தகுந்த மாதிரி அழுதே இருப்பாங்க. பார்த்தீங்களா, எதுக்குதான் அழுகிறானே தெரியல, எப்பமா தான் அழுகிறாங்க? ஏன்னா உடம்புல எப்ப சிறுநீரத்துக்கு தெம்பு இல்லையோ, நல்லா கேட்டுங்க, சிறுநீரோட வேலை என்ன? தண்ணியில் இருக்கிற எல்லா நல்ல பொருளையும் ரத்தத்தில் கலந்து கெட்ட பொருளை மூத்திரம் அனுப்புறதா? கிட்னிக்கு எப்ப தெம்பு இல்லையோ சான்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும், எப்பா சான்ஸ் கிடைக்காதா அழுது கண்ணு வழியா தண்ணீர் வெளியே வீசிட்டோம்னா நமக்கு வேலை மிச்சம்னு சொல்லி எதிர்பார்த்து கண்ணில் தண்ணி விடும். யாருடைய கிட்னி ஸ்ட்ராங்கா இருக்குதோ அழுதாச்சு வராதுங்க, தைரியமா இருப்பாங்க. பாருங்க இந்த மாதிரி சில பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தோம் திட்டினாலும் சிரிப்பாங்க, அது ஒரு நோய் தான், உள்ள நோய் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோய்ங்க வெளியே பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப என்ன இருக்கும், நமது உடம்பில் வரும் நோய்களுக்காக மனசு மாறுது. ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போகுது, அப்புறம் இல்லாம போகுது, ரத்தத்தின் அளவு கம்மியா போகுது, மனசு கெட்டு போச்சா? இது நாளும் கெட்டு போன உடனே என்ன தெரியுமா, கடைசியா கிளைமேக்ஸ்ல கடைசி என்ன இருக்கு? அறிவு. ஒவ்வொரு சொல்லுக்கு அறிவு இருக்கா? அது ஆட்டோமேட்டிக்கா கெட்டு போக ஆரம்பிக்குது. உங்களை ஒரு ரூம்குள்ள கூட்டி வச்சாச்சு, உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு நல்லா இருப்பீங்க, கிடைக்கிறது கேட்கறது கிடைக்கிறது சொல்றீங்களா? ஏ அது மட்டும் கிடைக்கிறது வச்சுக்கவே என்ன மனுஷனாவே பார்க்க முடியாது, ஏன் பைத்தியம் முடிச்சுன்னு இருக்கும். அப்ப செல்லு சொல்லும், ஏய் எனக்கு மட்டும் கேல்சியம் ஒழுங்கா கொடுத்தீங்கன்னா நான் பைத்தியம் முடிச்சுக்கணும், மனுஷனாவே இருக்க மாட்டேன், அது மிருகம் மாறிடு. அது கெட்டு போதா? அறிவு கெட்டு போனா உயிர்கொல்லி நோய்கள் கேன்சர் எய்ட்ஸ். ஒவ்வொரு செல்லு அறிவு இருக்குங்க, ஒவ்வொரு அறிவு கெட்டு போக என்ன தெரியுமா, இதுக்கு மேல உயிர்கொல்லி நோய்கள். இப்போ உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருடைய உடம்புலையும் கோடிக்கணக்கான செல் இருக்குல்ல, அதுல பல லட்சம் செல்லு அறிவு கெட்டு போய் கிடக்குதுங்க, நமக்கு தெரியல, அறிவு கெட்டு போய் கிடப்போம்.
தோளில் இருக்கும் செல்லு தடிக்கட்டு போனாலும் கொஞ்சம் புண்ணு ஒரு கருப்பாகும் பரவாயில்ல. சில முக்கியமான உறுப்புகள் இருக்கிற செல்லு தடிக்கட்டு போனா அது தப்பு தப்ப வேலை பண்ண ஆரம்பிக்குமா? அப்ப லிவர் இருக்கிற செல்களுக்கு அழுகிட்டு போய் தப்பு தப்பு வேலை பார்த்தா இது கிட்னியை பாதிக்குமா? அப்புறம் கிட்னி தப்பு பண்ணி லிவர் ஒவ்வொன்றா மாத்தி மாத்தி மாதிச்சு என்னாகும்? ஒரு இடத்துல அடிபட்டா போதுங்க, எல்லாமே அடிபடுங்க. கார் ஓட்டிட்டு போறீங்க, கார் வீலுக்குள்ள ஒரு சின்ன பால்ஸ் பேரிங் இருக்கு, அதுக்குள்ள ஒரு பால்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பால்ஸ் லேசா தேஞ்சு போனாலும் பால்ஸ் தான் தேஞ்சு போச்சு, அது கழுவிட்டு போச்சு. பேரிங் தேஞ்சு போகுமா? பேரிங் தேஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் ரிம்மு தேஞ்சு போகுமா? ரிம்மு ஆடுச்சுன்னா டயர் தேஞ்சு போகுமா? டயர் தேஞ்சு போனா வண்டி ஆடுமா? வண்டி ஆடுச்சுன்னா மைலேஜ் கம்மியாகுமா? இன்ஜின் புள்ளி பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒரு சின்ன பால் அதுக்கு ஒரு பிரச்சனை வந்தோம்னா எவ்வளவு பிரச்சனை ஒண்ணு பண்ணுது. நமது உடம்புல எங்கெங்கெல்லாம் செல்களுக்கு அறிவு கட்டு போகுதோ அந்த செல்லுனால சைடு எஃபெக்ட் வந்து 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 நமக்கு தெரியாது. கோடிக்கணக்கான செல்கள் அறிவு கட்டு போக ஆரம்பிச்சோன்ன கடைசியா நமது உடம்புக்குள்ள நிறைய அறிவு இருக்கு இல்ல, அறிவு அறிவு சொல்ல பாத்தீங்களா, அதுல ஒரு ரெண்டு அறிவு பத்தி பார்க்கலாம். ஒண்ணு, நோய்கிருமி எப்ப நம்ம உடம்புக்குள்ள போகுதோ நமது உடல் அறிவு கொலப்பட்டது பார்த்தோமா? ஹெல்பர் கில்லர் சப்ரசர் மெமரி அப்படிங்கிற நாலு ஆக்சன் பண்ணி நோய் குணப்படுத்துதா, அது ஒரு அறிவு இருக்கா? இந்த அறிவு கெட்டு போனா என்ன ஆகும்? அது சில ஒரு குறிப்பிட்ட செல்களில் ஸ்டாக் இருக்குமா? அந்த அறிவு கெட்டு போச்சு, நோய்கிரி உடம்புல போகுது, உடம்பு கொலப்படவே இல்லை. ஹெல்பர் அமைச்சு கில்லர் இருக்குல்ல, கில்லர் அமைச்சு சப்ரசர் இருக்குல்ல, அறிவு கெட்டு போச்சா என்ன ஆகும்? நோய்கிரி உள்ள போது சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டு குண்டா இருக்குமா? எல்லா உறுப்பையும் பாதிக்குமா? இதுக்கு பேரு எய்ட்ஸ். எய்ட்ஸ் என்னன்னா உங்க உடம்புல நோய்கிருமிய கொலப்படுற அறிவு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அதுக்கு தான் இம்யூன் பவர் சொல்லுவாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு அர்த்தம். எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு ரூம் குழப்பம் தும்மல் வருதோ வாந்தி வருதோ வைத்தல வருதோ நோய் திருத்தன்மை இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் வரலன்னு சொன்னீங்கன்னா ஒண்ணு ஆரோக்கியமா இருக்கீங்க இல்ல அறிவு கெட்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு நோய்கிருமி உள்ள போய் அதை கொலை பண்ற அறிவு நம்ம உடம்புக்குள்ள இல்லைன்னா எய்ட்ஸ். இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்குமே எய்ட்ஸ் இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நடந்தீங்க சொல்லுவேன், உங்க உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்லுவேன். யாருக்காவது எய்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா உடம்புக்குள்ள நோய்கிருமி உள்ள போனா அதை கொலை பண்றதுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தங்க, அவ்வளவுதான். அப்ப எய்ட்ஸ் என்பது குணப்படுத்தக்கூடிய நோய். எப்படி அறிவு கெட்டு போனா எய்ட்ஸ் தானே? எப்படி அறிவு கொடுக்கிறது? இங்க உட்காந்து யோசிக்க கூடாது, இந்த நாளையும் நாம சரி பண்ணோம்னா இந்த இந்த வேலையை உடம்பு சரி பண்ணிக்குமா? முதல்ல நாளை நாம சரி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் எய்ட்ஸ் குணமாகும். கேன்சர் என்ன? நமது உடம்பில் இருக்கிற எல்லா செல்லும் தன்னைத்தானே புதுப்பிக்குதுன்னு பார்த்தோமா? லிவர் 1 இயர், WBC 13 நாள், RBC 120 டேஸ், இன்டெஸ்டைன் குடல் 36 மணி நேரம். இந்த டேட் வந்துச்சுன்னா தன்னைத்தானே புதுசு பண்ணிக்கணும். அப்போ நமது உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் தன்னைத்தானே புதுப்பிக்குதுன்னு பார்த்தோமா? அதுக்கு ஒரு டைம் டேட் இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு அறிவு இருக்கு இல்லையா? இந்த அறிவு கெட்டு போனா என்ன ஆகும்? ரத்தத்தில் வெள்ளை இருக்குங்க, 13 நாள்ல செத்து புதுசா மாறணும். செத்துனா ரீஜெனரேட் ரினியூவல் ஆகுது. இப்போ அந்த அறிவு கெட்டு போச்சு நம்ம உடம்புல, என்ன பண்ணும்? 13 நாள் பொதுவா 330 நாளுக்கு அப்புறம் சாவகாசமா போய் புதுப்பிக்குது, என்ன ஆகும்? WBC கம்மியாயிடும். செக் பண்ணி பார்த்தா 4500 இருந்து ஒரு 12000 இருக்கும், நார்மல் கணக்கு. எவ்வளவு தெரியுமா? 3000 2000 போயிடும். செக் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க டோட்டல் கவுண்ட் சொல்லுவாங்க, அதுக்கு டோட்டல் கவுண்ட் 1000 தான் இருக்குது, உங்களுக்கு பிளட் கேன்சர் அப்படின்னாங்க. ரத்த புற்று நோய்னா என்ன? ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். அது எப்படி கம்மியாகும்? ரீஜெனரேட் பண்ணுது இல்லையா, அந்த அறிவு உடம்பு கெடுத்துக்கிச்சுன்னு அர்த்தம். யார் ரீஜெனரேட் பண்றா? தைமஸ் சுரப்பி, லிவர், கிட்னி இவங்கதான். அப்ப யோசிச்சு பாருங்க, முதல்ல கிட்னி அந்த WBC உருவாக்கி அதை அனுப்பிச்சு வைக்கும், அது லிவருக்கு போகும், தைமஸுக்கு போகும், அங்க போய் இங்க போய் முழு ஷேப் ஆகி ரத்தம் போய் கலக்குது. ஒரு 10 உறுப்பு ஒண்ணு சேர்ந்து உருவாக்குது. இந்த 10 உறுப்புல எந்த உறுப்புல எந்த செல்லுக்கு டேமேஜ் ஆயிருந்தா அறிவு கிட்டு போயிருந்தா இது ஒழுங்கா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா?
ஆரம்பத்தில் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது எங்கேயும் எங்கேயும் அறிவிக்கிட்டு போச்சுன்னு அர்த்தம். இப்ப சொல்லுங்க, இந்த இதுக்கு ட்ரீட்மெண்ட் ரத்தத்துல போய் பார்த்தா முடியுமா? அந்த எந்த உறுப்புக்கு அறிவிக்கிட்டு போச்சோ அந்த உறுப்புல இருக்கு அறிவிக்கிட்டு போன செல்ல சரி பண்ணா மட்டும் தானே பிளட் கல்ச்சர் சரி பண்ண முடியும். இதுவரைக்கும் உறுப்புகளில் நோய் இல்லை, ரத்தத்தில் தான் நோய் சொன்ன பார்த்தீங்களா. பிளட் கேன்சர் என்பது ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் இல்ல, உறுப்பு சம்பந்தப்பட்ட நோய். ரத்தத்தில் வெள்ளை இருக்கல, புதுப்பிக்கிற அறிவு இருக்கிற செல்களுக்கு எங்கேயோ ஒரு அறிவிட்டு போச்சுன்னு அர்த்தம். அங்க அடிச்சா இங்க சரியா போகும். இதே ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் 13 நாள்ல செத்து போறதுவா, 13 செகண்ட்ல ரீஜெனரேட் ஆகும். என்ன ஆகும்? செல்கள் அறிவிட்டு போய் தேவையில்லாம அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணுவா. அப்ப ரத்தத்தில் என்ன ஆகும்? 1 லட்சம் 2 லட்சம் போயிருங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் 1 லாக் 2 லாக் இருக்கும், 12,000 தான் இருக்கும். ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நல்லது அதிகமான நோய் அமிர்தமும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சுக்கிற மாதிரி அளவுக்கு அதிகமான WBC அதிகமாகி சொல்லுவாங்க உங்களுக்கு பிளட் கேன்சர். பிளட் கேன்சர் என்ன? ரத்தத்தின் வெள்ளையர்கள் தேவையில்லாம தப்பு தப்பா ப்ரொடியூஸ் ஆகுது, இல்ல ப்ரொடியூஸ் ஆக மாட்டேங்குது. இப்ப சொல்லுங்க, அறிவு கெட்டு போச்சா பிளட்ல நோயா? ஹீமோதெரபி அப்படிங்கிற என்ன பண்ணுவாங்க, அந்த WBC அதிகமாச்சுன்னா கம்மி பண்றதுக்கு அழிப்பாங்க, ரேடியேஷன் கொடுத்து கம்மியா இருந்தா அதிகம் பண்ணுவாங்க. ஸோ இவங்க அதிகம் பண்றது கம்மி பண்றது அந்த லெவல் தான் பாக்குறாங்களே தவிர, ஏ அதிகமாகுது ஏ கம்மியாச்சு இயற்கையா ஏன் கொண்டு வர முடியலன்னு இது வரைக்கும் யாருமே யோசிக்கல. லங்ஸ் இருக்கு இல்லைங்களா, தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு இருக்கு. அது ஒழுங்கா புதுப்பிச்சுட்டு இருந்தா உங்களுக்கு லங்ஸ் கேன்சர் கிடையாது. புதுப்பிக்காம இருந்தா அழுகி போகுமா? செக் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க. இடத்துல கருப்பா இருக்குது, கருப்பா என்ன இருக்குது? அந்த லங்ஸ் செல்கள் புதுப்பிக்கிறது மறந்து போய் அழுகி போச்சு. இதுக்கு லங் கேன்சர் பேர். எலும்பு இருக்கு இல்லைங்களா, எலும்பு தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு இருக்குங்க ஒரு குறிப்பிட்ட நாள்ல. அது லாக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஒண்ணு எலும்பு அழுகி போகும், இல்ல வீக்கி போகும். புரிஞ்சுக்கங்க, கேன்சரில் 3 வகை இருக்கு. ஒண்ணு, செல்கள் புதுப்பிக்கிறது லேட் ஆச்சுன்னா அழுகி போகும், செல்கள் புதுப்பிக்கிறது வேகமா நடந்துச்சுன்னா தேவையில்லாம வீக்கி போகும். சில பேர் பாருங்க, தலைமுறை பெருசாகும், கால் பெருசாகும், என்னென்ன நடக்கும் ஏன் தெரியுமா? அறிவு கெட்டு போச்சு அப்ப என்ன வேணாலும் நடக்கும். உங்க வீட்டுல மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருக்கார், அவர் என்னதான் பண்ணுவார்னு யாராவது சொல்ல முடியுமா? என்னோட பண்ணுவார்ல, எத்தனை மணிக்கு என்ன பண்ணுவார் கரெக்டா சொல்லுவீங்களா? தப்பு தப்பா பண்ணுவார், குழந்தை எதை பண்ணுவோம் என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி அறிவு கெட்டு போன உறுப்புகள் தப்பு தப்பா ஆக்டிவேட் பண்ணி தேவையில்லாம செல்களை ப்ரொடியூஸ் பண்ணும், தேவையில்லாம செல்கள் அழிக்கும், தன்னைத்தானே கொலை பண்ணும். இதுக்கு பேர் கேன்சர். கண்ணு தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு இருக்கு, அது ஸ்டாப் பண்ணா கண்ணில் கேன்சர். புரிஞ்சுக்கீங்க, உடம்புல எந்த மூளையில எந்த உறுப்புல எந்த செல்களுக்கு அறிவு கெட்டு போச்சோ அந்த இடத்துல கேன்சர் வரும். கேன்சர் பரவுது பரவுது சொல்றாங்க இல்லைங்களா, கேன்சர் தான் பரவாது, அறிவு கெட்டு போச்சு, அதுக்கப்புறம் அப்படியே தினமும் நடக்கும். அளவுக்கு அதிகமா செல்கள் ப்ரொடியூஸ் பண்ணா வீங்கும், புதுப்பிக்கிறத மறந்து போனா அழுகும், அவ்வளவுதான் கேன்சர். ரெண்டு டைம், இன்னொரு டைம் அப்புறம் சொல்றேன். கழிவுகள் அதிகமானா கேன்சர் வரும். 3 டைம் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, மூக்கு வழியா வாய் வழியா அடசு வழியா கழிவு வெளியே போலன்னா நமக்கு தங்கி சொன்ன பார்த்தீங்களா, நமது உடம்புல எல்லா இடத்துலையும் கழிவு தங்கி இருக்குங்க. உடம்பு எழுதியோ பண்ணும், மூக்கு வழியா போக முடியல, வாய் வழியா போக முடியல, அது வழியா போக முடியல, காய்ச்சல் வந்தா போக முடியல, வேறு வழியா போக முடியல, செல்ட்டு போட்டுக்கிறாங்க, எப்படி போறதுன்னு தெரியாம எங்காவது ஸ்டாக் வச்சிடும். என்ன தெரியுமா, இந்த கழிவு ஸ்டாக் வச்சு ஸ்டாக் வச்சு ஸ்டாக் வச்சு ஒரு இடத்துல கழிவு கட்டி வந்துடும். இந்த கழிவு கட்டி இருக்கு இல்லைங்களா, இதுதான் கேன்சர் கட்டியா மாறுது. சொல்றாங்கல்ல, இங்க கேன்சர் கட்டி இருக்கும் டவுட்டா இருக்கு, பயாலஜி பண்ணி பாக்குறேன், என்னது கழிவுகள் ஒன்று சேர்ந்து கேன்சரா மாறுது. அதுக்கு முன்னால ஒரு ரகசியம் சொல்றேன் உங்களுக்கு, பிரபஞ்சம் பத்தி ஒரு ரகசியம் சொல்றேன். ஒரு பாட்டில்ல அரிசி எடுத்து ஒரு கைப்பிடி எடுத்து அரிசி போட்டுங்க, பாட்டில்ல நல்லா டைட்டா போடுங்க, உள்ள காத்தே போக கூடாது, எம்சி போட்டு எல்லாம் அடைச்சு வச்சிருங்க. இதை வச்சுட்டு கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டே இருங்க. இந்த அரிசி என்ன ஆகும், ஒரு 6 மாசம் 1 வருஷம் அரிசி அப்படியே இருக்குமா? போக போக என்ன ஆகும், அரிசி கெட்டு போக ஆரம்பிக்குமா? கெட்டு போன அரிசி என்ன ஆகும், திடீர்னு பார்த்து ஒரு வண்டு இருக்கும், பாத்துட்டீங்களா, உங்க டப்பால போட்டு வீட்டுல வைங்க, அங்கேயே வண்டு வந்துடும். இவண்டி எப்படி வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வண்டோட அம்மா அப்பா யார்,
திடீர்னு எப்படி வந்து பாடத்துல வந்துச்சு, காக்கை போடி இல்ல எப்படி வந்து வந்துச்சு, யார் அம்மா யார் அப்பா, அரிசிதான் அம்மா அரிசிதான் அப்பா, அம்மையும் மாணவனே அப்பானும் ஆனவனே சொல்றோம் இல்லையா, இது வந்து சொன்னா நம்ப மாட்டீங்க ஆனா அரிசி வந்து வந்து வரும் நம்புவீங்க, அரிசிதான் அம்மா அரிசிதான் அப்பா, எப்படி இதுல வந்து வந்துச்சு, அந்த வண்டுக்கு கிட்னி கடைய கண்ணீர்கள் கண்ணு காது மூக்கு எல்லாம் விழுந்தார்கள்ல, அதிசயங்க யார் வண்டல் விட்டா சொன்ன நம்ப மாட்டீங்க உண்மை. ஒரு குறிப்பிட்ட பஞ்சபூதங்கள் ஒன்று சேரப்படுது, ஒரு உயிர் உருவாக்கப்படுது, இதுக்கு அம்மா வேண்டாம் அப்பாவை வேண்டாம், அந்த பஞ்சபூதத்தை உண்டு பண்ற இடம் தான் அந்த கருப்பை அவ்வளவுதான், அதனால சூழ்நிலை அமைச்சு கொடுக்குறவங்க தவிர பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்து உயிர் உற்பத்தி ஆகுது. இந்த இடத்துல அரிசி இருக்கு இல்லையா, அரிசி அழுகி போவதில்லை கெட்டு போவதில்லை, அப்ப பஞ்சபூதம் மாறுமா, ஹீட் அதிகமாகும் கம்மியாகும், காத்து கெட்டு போகும், அரிசி கெட்டு போகுதா, வேற பஞ்சபூதம் மாறுதா, என்ன தெரியுமா, ஒரு குறிப்பிட்ட பஞ்சபூதத்துல வண்டு உற்பத்தி ஆயிடும், வண்டு வந்துச்சா வண்டு எது பண்ணும், அதுக்கு சாப்பிட வேணுமா, என்ன சாப்பிடும், அம்மாவையும் அப்பாவையும் சாப்பிடும், நம்ம வீட்டுல சாப்பிடற மாதிரி அரிசி போட்டு சாப்பிடணும், நம்ம தான் உருவாக்கி கொடுத்துருப்போம், நம்மளே திட்டோம் என்ன அறிவு இருக்கா அந்த மாதிரி, அது அரிசி சாப்பிடுதா, அரிசி சாப்பிட்டு சாப்பிட என்ன பாத்தீங்கன்னா ரெண்டு வண்டு மூணு வண்டு எப்படியாச்சு, வண்டுகள் ஒண்ணுங்களா இருக்க ஒரு வண்டு உருவாகி இன்னொரு வண்டு உருவாகி ஆணும் பெண்ணும் உருவாகி இனப்பெருக்கம் பண்ணி வண்டுகள் குடும்பம் எடுத்து ஆரம்பிச்சிடும், குழப்பத்துக்கு ஆரம்பிச்சிடும், நிறைய வண்டாயிடும், எல்லா வண்டு அரிசி சாப்பிடுமா, சாப்பிட்டு 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 அரிசி தீர்ந்து போயிருமா, இப்ப என்ன ஆகும், எல்லா வண்டு சாக ஆரம்பிச்சிடும், செத்து செத்து விடுமா, வண்டு மட்டும் செத்து கிடக்கும் ஒரு காலத்துல, வண்டு செத்த உடனே திடீர்னு பாருங்க வண்டு கொடுக்குற புழு, புழுவோட அம்மா அப்பா யாரு, வண்டுதான், புழு உருவாகி இது என்னது, இது இனப்பெருக்கம் பண்ணி குழந்தை பத்துக்கிட்டு அந்த வண்டை சாப்பிட ஆரம்பிக்குது, புழுக்கள் செத்து போயிருமா, அப்புறம் பூச்சி உருவாகுமா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாட்டுக்குள்ள ஒண்ணுமே இருக்காதுங்க, அரிசி எங்க போச்சு, அரிசி ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சு, குட்டி குட்டி புழுவா மாறி புழு பூச்சியா மாறி ஒண்ணு மாறி ஒண்ணும் இல்லாம நம்ம கண்ணுக்கு தெரியல, இந்த பாட்டிலுக்குள்ள அந்த அரிசி பஞ்சபூதமா மாற்றப்பட்டு அங்க இருக்குது, வேற ஃபார்ம்ல மாறிடுச்சு, இது ஒத்துக்கிறீங்களா, இது பெருசா ஒன்றும் இது ஒன்றும் சயின்ஸ் ப்ரூஃப் எல்லாம் தேவையில்லை, ஒத்துக்க முடியுதா இல்லையா, அவ்வளவுதாங்க, ஒண்ணும் இல்லாத இடத்துல ஒண்ணு உருவாகும், இருக்கிறது ஒண்ணும் இல்லாம போகும், இவ்வளவுதான், இதைத்தான் பல தத்துவங்கள்ல பல ஞானிகள் சொல்றாங்க, செந்திலுக்கு ஒரு ஞானிகளும் சொல்லியிருக்காரு, ஒரு செங்கல் எடுத்து உடைப்பா, என்னென்ன செங்கல்ப்பா உடச்சோம், என்னென்ன கல்லுப்பா தேய்ப்பாரு, மண்ணுமா என்னென்ன மண்ணுப்பா, அவ்வளவுதான் ஒண்ணும் இல்லை போயிட்டே இருப்பார் செந்தில் ஒரு படத்துல, இதுதான். அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கழிவு நம்ம உடம்பு தேக்கி வச்சிருக்கு, எதுக்கு எந்த பக்கம் வெளியே போக முடியலன்னு, இந்த கழிவு என்ன தெரியுமா, கழிவு போக போக டீஃபார்ம் ஆகும், பஞ்சபூதங்கள் மாறுமா, கழிவுக்குள்ள இருந்து ஒரு பூச்சி உருவாகும், புழு உருவாகும், வைரஸ் உருவாகும், பாக்டீரியா உருவாகும், எதுக்கு, இந்த கழிவை சாப்பிடுறக்காக, இந்த கழிவு சாப்பிடுறதுக்கு பூச்சி உருவானவன அங்க வந்து அரிக்கும் சொரியும் வலிக்கும், அப்பதான் டாக்டர் போவோம், இங்க என்னவோ அரிக்குது டாக்டர், வலி தாங்க முடியல, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அங்க கேன்சர் கட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க, கேன்சர் கட்டி இல்ல கழிவு கட்டி இருக்கு, அந்த கழிவை சாப்பிடுறதுக்கு ஒரு உயிர் உற்பத்தி ஆகி சாப்பிட்டு இருக்கு, சாப்பிடும் போது வலிக்கும், இப்ப சொல்லுங்க இவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அந்த கிருமி இருக்கீங்களா பாக்டீரியா வைரஸ் சார், இதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு கேன்சர் கிருமிகள் பேர் வச்சிருக்காங்க, என்ன பண்ணுவாங்க, ரேடியேஷன் கொடுத்து அங்க இருக்கிற கிருமியை சாகரிச்சிருவாங்க, அப்புறம் செக் பண்ணி பார்ப்பாங்க கேன்சர் கிருமி இல்ல அப்படிம்பாங்க, நாங்க குணப்படுத்திட்டு வாங்க, ஆறு மாசம் மாடி வந்துடும், ஏன் வந்துச்சு, அந்த கழிவு இருந்த வரைக்கும் அதை சாப்பிட்றதுக்கு கழிவுக்குள்ள இருக்க ஒரு உயிர் உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்கும், அந்த கழிவை எடுத்தா மட்டும்தான் குணப்படுத்த முடியும், அதை அங்கேயே வச்சுட்டு கிருமி மட்டும் சாகரிச்சிருந்தா குணப்படுத்த முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், பைபாஸ் ரோட்ல ஹைவேஸ்ல ஒரு நாய் செத்து போச்சு, நாய் அடிபட்டு நாய் கிடக்குது பக்கத்துலேயே உட்கார்ந்துருக்கேன், மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் என்ன தெரியுமா, ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த நாய்க்கு மேல 1000 புழு இருக்கும், பாத்துருக்கீங்களா, புழு மொச்சுட்டு இருக்கும், நான் கேட்கிறேன் இந்த 1000 புழுக்களும் தூரமா இருந்து ஏய் மச்சான் அங்க வாங்கடா, ஒரு நாய் செத்து போயிருக்கா லைனா வச்சா, நாய்ங்கிற ஒரு உயிர் செத்து போய் 1000 புழு உயிரா மாறிடுச்சு, அந்த புழுவோடைய அம்மா அப்பாவே நாய் தாங்க, செத்து போன நாய்தான் புழுவா
கண்டுபிடிப்போம். இது ஒரு போட்டோ பிடிச்சி நீங்க எழுதுங்க, பெரிய சயின்டிஸ்ட் இந்த புழுக்கள் 1000 புழுக்கள் ஒண்ணு சேர்ந்து 1000 பழம் பண்ணி வச்சு எழுதுதான், எப்படி காமெடியா இருக்கு. அப்படிதாங்க கேன்சர் கிருமி வந்து உடம்புல அந்த உறுப்பு எல்லாம் டேமேஜ் பண்ணி வச்சு எழுதி வச்சிருக்காங்க. கேன்சர் கிருமி வந்து டேமேஜ் பண்ணல, அழுகி போன உறுப்புகள் ஒரு உயிர் உற்பத்தி ஆகுது. அது எப்படி எல்லாம் அழுகி போகுதோ வேற வேற வித்தியாசமான உயிர் உருவாகுங்க. அதெல்லாம் கணக்கெல்லாம் போட முடியாது, எழுதி வச்சுலாம் பார்க்க முடியாது, சயின்ஸ் எல்லாம் தெரியும். அவ்வளவு உயிர்கள் இருக்கு பஞ்சபூதத்துல, எவ்வளவு மாறும் கடலுக்குள்ள, எவ்வளவு மீன் இருக்கு தெரியுமா, எத்தனை லட்சம் டைப் இருக்கு தெரியுமா. அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள லட்சக்கணக்கான கிருமிகள் திடீர்னு உருவாகும், திடீர்னு சாகும். இது எல்லாம் கணக்கு போட்டு உட்கார்ந்து எழுதிட்டு ஆராய்ச்சி பண்றதா இந்த ஜென்மெல்லாம் பத்தாது. புரிஞ்சுக்க வேண்டியது உடம்புல கலி இருக்கக்கூடாது. நம்ம டெக்னிக் யாராவது ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன தெரியுமா, அக்கி வரும். அக்கின்னா என்ன, திடீர்னு கிச்சுக்கிட்டு இருக்கிறதுல இருந்து ஒரு கொப்பளம் மாதிரி வருது, அப்படியே அழுக்கெல்லாம் வெளியே வருது, இங்கே வரும், அது வரும். பயப்படாதீங்க, அது வந்தா கேன்சர் தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம், வரலன்னா அதுதான் கேன்சர் ஆக போகுதுன்னு அர்த்தம். நம்ம டெக்னிக் யாராவது ஃபாலோ பண்ணல போது பண்ணி பயப்படுவாங்க, சார் நீங்க சொன்னதை ஃபாலோ பண்ணுறது காலத்து திடீர்னு ஒரு புண்ணு மாறிங்க, அப்படியே அடுத்தடுத்தா வெளியே வருதுங்க, அக்கி வந்துருச்சுங்க, அங்க வந்து சிங்க வந்துச்சுமாங்க, சந்தோஷமா இருங்க. அந்த களி வெளியே வந்து வெளியே போகுதா, உடம்புக்கு எப்ப தெம்பு வருதோ சக்தி நிறைய கிடைக்குதோ தைரியம் என்ன பண்ணும், இந்த களிகளை அதுக்கு அங்கங்க அப்படியே பேக் பண்ணி வெளியே வச்சுட்டுரும். ரொம்ப வருஷமா வாந்தி வழியா மூக்கு வழியா அரசு வழியா போகாத களிகள் கட்டி கட்டியா இருக்குங்க அங்கங்க, யாருக்கும் தெரியாது, அதெல்லாம் அங்கங்க வெளியே வரும், பயப்படாதீங்க. அதெல்லாம் கேன்சர் கட்டி வெளியே வந்தா அக்கி வராட்டி கேன்சர். இவ்வளவுதாங்க, இந்த சின்ன சின்ன ரகசியங்கள் தெரியாம பல பேர் இவங்க செத்துட்டு இருக்காங்க கேன்சர் எயிட்ஸ்னு சொல்லிட்டு. நீங்க புரிஞ்சுக்கங்க, கேன்சர் எயிட்ஸ்ங்கிறது ஒரு பெரிய நோயெல்லாம் கிடையாதுங்க. உடம்புல ஒரு நோய்கிருமியை கொலை பண்ற அறிவு கெட்டு போச்சுன்னா எய்ட்ஸ், உறுப்புகளை புதுப்பிக்கிற அறிவு கெட்டு போச்சுன்னா கேன்சர், கழிவுகள் அதிகமாகி தேங்கிச்சுன்னா கேன்சர். இவ்வளவுதான். இவங்க என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல கேன்சர் வந்துச்சுன்னா ஆபரேஷன் பண்றேங்கிற பேர்ல என்ன பண்ணுவாங்க, அறுத்து எடுக்கிறாங்களா. நல்லா கேட்டுங்க, கேன்சருக்கு மட்டும் ஆபரேஷன் பண்ணி அறுத்து எடுத்துட்டீங்கன்னா அது பரவ ஆரம்பிச்சோம் சொல்றாங்க இல்லையா, அதுக்கப்புறம் பரவிடுச்சுன்னு. ஏன் பரவிச்சு தெரியுமா, இங்க இருக்கிற கிருமி அழுது இருக்கு இல்லையா, உடம்பு சேஃப்டியா கவர் போட்டு உடம்புக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் தனியா வச்சிருக்கோம். அறுக்கிறேங்கிற பேர்ல கத்தி எடுத்து அறுக்கிறாங்க இல்லையா, ரத்தம் கலக்கு மாந்திரத்துல ரத்தத்துல அந்த கிருமி இருக்கு இல்லைங்களா, அது ரத்தம் வழியா உள்ள போயிடும். அது அங்கங்க போய் என்ன பண்ணும், பல தப்பான வேலைகள் பண்ணும், அதுக்கப்புறம் இங்கே அழுகி போகும், இங்கே அழுகி போகும். கேட்டா சொல்லுவாங்க அங்க ஆபரேஷன் பண்ணியாச்சுங்க, உடம்பாயிடுச்சுங்க, ஒரு வருஷம் வச்சு பண்ணுவாங்க, இங்க பரவிடுச்சுமாங்க, பரவறது இல்ல, அறுத்தா மட்டும்தான் பரவும். பயாப்சி பண்றாங்க இல்லையா, செக் பண்ணி பாக்குறான்னு, ஐ திங்க் இட் குட் பி கேன்சர் சொல்லுவாங்க, கேன்சர் இல்லாமல் சந்தேகமா இருக்குன்னு. என்ன பண்ணுவாங்க, அறுத்து அதை சாம்பிள் எடுப்பாங்க, சாம்பிள் எடுக்கும் போதே அது திரும்பி பரவிடும். சாம்பிள் கூட எடுக்கக்கூடாது, சும்மா இருக்கணும், உடம்புக்கு அறிவு இருக்குது வேற யாருக்கு அறிவு இல்லை. நம்ம டெக்னிக் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு சும்மா இருந்தீங்கன்னா உடம்பு அழகா பேக் பண்ணி ரத்தத்துல கலக்காம அப்படியே கொண்டு வந்து ஒண்ணு சளி வழியா வாந்தி வழியா பழம் வழியா இல்ல அக்கிங்கிற பேர்ல அங்கேயே பேக் பண்ணி வெளியே இருக்கும், அதை வெளியே விட்டு பாருங்க, நோய் குணமா இருக்க. இது வரைக்கும் நாம பேசுறதுல நம்ம புரிஞ்சுக்கிட்டதா தெரியுங்களா, உலகத்தில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் காரணம் அஞ்சு. இது புரியாம என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, கேன்சருக்கு என்ன காரணம், முதல் நாலு கெட்டு போனா கேன்சர் வருமா, அப்போ ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனோம்னா யாரெல்லாம் நோயை கண்ட்ரோல் பண்றேன் கண்ட்ரோல் பண்றீங்களோ கேன்சருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாம போனோம்னா அதுக்கு அயன் டேப்லெட் கேன்சர் டேப்லெட் சாப்பிடலாமோ, ரெண்டாவது ஸ்டெப் ரத்த சோகை இதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிடுறது என்ன ஆகும், மூணாவது ஸ்டெப் மனசு கெட்டு போயிருமா, நாலு ஸ்டெப் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா கேன்சர் எய்ட்ஸ் வந்துடும். அப்புறம் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, யாருக்காவது கேன்சர் எய்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, கூட்டி போவாங்க, பாத்துக்கீங்களா சார் வாங்க ஒரு தனி நூலகம் பேசுவாங்க, சீரியஸா பாத்துருப்பாங்க, கூட ஏதாவது கூட்டு வந்துருக்கீங்களா, இல்ல டாக்டர் தனியா தான் வந்திருக்கேன், சரி ஓகே தைரியமா இருங்க, மனசு திடப்படுத்திக்குவோம், சொல்லுங்க டாக்டர் எனக்கு என்ன, அதெல்லாம் சொல்லுங்க உங்களுக்கு கேன்சர் எய்ட்ஸ் இப்படி இருக்கும். இது தமாசா சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, ஒருத்தரை கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வச்சு உனக்கு கேன்சர் எய்ட்ஸ் சொன்னா வாழ்க்கையில அதுக்கப்புறம் அந்த மனசு உடையும் பாத்தீங்களா, மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாதுங்க.
எதை வேணா ஒண்ண வச்சிடலாம், மனசை தெரிஞ்சிடும். சே எவ்வளவு லட்சியம், எவ்வளவு கனவு, எவ்வளவு குழந்தை, பொண்டாட்டி, அது எவ்வளவு பிரச்சனை இருக்கும், பிசினஸ் அத்தனையும் ஒரே சைட்ல உடஞ்சு போயிருமா, அதுக்கப்புறம் அதே மாதிரி அதை பார்க்க முடியுமா, ஹேண்டில் பண்ண முடியுமா, என்னதான் உட்காந்துட்டு அஞ்சு நாள் உட்காந்து மீட்டிங் அட்டன் பண்ணாலும் அவங்களுக்கு வந்தா மட்டும் தான் தெரியும். சொல்லுவாங்க நீ வாட்டி அஞ்சு நாள் பேசிட்டு போயிருவ, அவங்க மனசு அவங்களுக்கு தான் தெரியும், முடிஞ்சு போயிடும். யோசிச்சு பாருங்க, அப்படியே பயம் வரும். சார் என்ன சார் என்ன சொல்றீங்க, எனக்கு கேன்சரா, ஏ சார் சார் என்ன சார், எப்படி சார், என்ன காரணம் கேட்டு பாருங்க. சொல்லுவாங்க இதுவரை கேன்சர் எய்ட்ஸுக்கு சரியான காரணம் எந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கல, இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க சார், இதை குணப்படுத்த முடியுமா, இதெல்லாம் குணப்படுத்த முடியாது, நான்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது. சரி மருந்து மாதிரி ஏதாவது இருக்கா, இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு குணப்படுத்துறது இல்லை, ஏதோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஏதோ ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. மருந்து மாத்திரையும் இல்லை, குணப்படுத்தவும் முடியாது, காரணமும் தெரியல. அப்புறம் என்ன சார் பண்றது கேட்டு பாருங்க. வாரம் வாரம் ஒழுங்கா வரணும், வரும்போது 15,000 பணம் கொண்டு வரணும், நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கறேன் சொல்றாங்களா. நான் கேட்கிறேன், ஒரு டாக்டர்னு பேர் சொல்லிட்டு ஒரு நோய்க்கு சரியான காரணமும் சொல்ல தெரியல, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, அதுக்கு மருந்து மாத்திரையும் கிடையாது, குணப்படுத்தவும் முடியாது, செத்துதான் போவீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன இது ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. இது மட்டும் எனக்கு நல்லா போக வருங்க, ஏன் தெரியுமா, மத்த சுகர் பிபி பரவாயில்ல, ஏதோ 10 வருஷம் 15 வருஷம் சாப்பிட்டுருக்க பரவாயில்லைங்க, கேன்சர் எய்ட்ஸ் மட்டும் யாருக்காவது இருக்கு குணப்படுத்த முடியாது எந்த டாக்டராவது சொன்னா, அந்த டாக்டருக்கு அந்த பாவம் சும்மா விட்டதே விடாது, கண்டிப்பா சொல்றாங்க, அவங்க பாவத்துக்கு அனுமதிச்சா தீரும். மிகப்பெரிய பாவம் ஒரு உயிரை போட்டிட்டு வந்து உட்கார வச்சு செத்து போயிட்டா எவ்வளவு பெரிய பாவம் செய்யறாங்க. வேலைய நான் கேட்கிறேன், உங்களுக்கு கேன்சர் குணப்படுத்த தெரியாதுன்னா என்ன சொல்லணும் சார், நான் படிச்ச மருத்துவ துறையில எனக்கு சொல்லிக் கொடுத்த பிரகாரம் கேன்சர் குணப்படுத்த முடியாது சொல்லிடுறாங்க, என்னால முடியாது, வேற யாராவது இருப்பாங்க போய் பாத்துக்கலாம் சொல்லணுமா. உனக்கு தெரியலங்கிறக்காக ஊருக்கு அத்தனை பேர் லூசா, எல்லாரும் பைத்தியமா, உனக்கு சர்க்கரை குணப்படுத்த தெரியாது, பிபி குணப்படுத்த தெரியாது, எந்த மாதிரி குணப்படுத்த தெரியாது, அப்புறம் கேன்சர் மட்டும் எப்படி குணப்படுத்த முடியும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, ஒரு டாக்டருக்கு தெரியலங்கிறக்காக என்ன இருந்தாங்க, உலகத்தில் கேன்சரை குணப்படுத்த முடியாது. அது என்ன உலகம், உலகத்துக்கு குறிப்பிட்ட வைத்தியம் மட்டும்தான் இருக்கா, மற்றவங்க யாருமே கிடையாதா. ஒருவேளை அந்த டாக்டருக்கு அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ கேன்சர் எய்ட்ஸ் வந்திருந்தா, நான் கேட்கறேன் இப்படிதான் உட்காந்துட்டு உனக்கு தம்பி போன் பண்ணி, தம்பி உனக்கு கேன்சர் வந்துருப்பா நீ செத்து போகணும் சொல்லுவாரா, என்ன பண்ணுவாரு, தூக்கிட்டு ஓடுவாரு. பாத்துட்டீங்களா, ஆயுர்வேதம், யுனானி, சித்த வைத்தியம், இயற்கை வைத்தியம் ஓடுறாங்களா. கேரளா போய் பாருங்க, கேரளால ஆயுர்வேதங்கிற கேம்ப் இல்லைங்களா, படுத்து இருக்கிற அத்தனை பேருமே டாக்டர் தான், இவங்க ஊருக்குள்ள ஃபேமஸா டாக்டர் பேர் வச்சிருப்பாங்க, லீவ் போட்டு இருப்பாங்க, கேட்டா ஃபாரின் டூர் போறது வந்து ஏதாவது படுத்துருப்பாங்க, ஆயுர்வேதம் போய் வந்து படுத்துருப்பாங்க, ஐயோ நோய் பிரச்சனை, நம்ம நோய் வந்தா மட்டும் ஆயுர்வேதம் வினாடி பண்ற இந்த மாதிரி படுத்துட்டு போயிடுவாங்க, மற்ற நோய் வந்தா மருந்து மாதிரி கொடுத்துருவாங்க. கேட்டு பாருங்க, எந்த டாக்டர்களும் தங்கள் குடும்பத்துக்கு மட்டும் மருந்து மாத்திரை கொடுக்கறதே இல்லைங்க, தெரியும் சைட் எஃபெக்ட் எப்படி இருக்குங்க சொல்லுவாங்க. நாங்க எல்லாம் அதெல்லாம் பயன்படுத்த மாட்டோம், ஏன் நல்லா பண்ணுமாமா. நான் கேட்கிறேன், உங்களுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ கேன்சர் சொன்னா என்ன பண்றீங்க, இன்னொரு ட்ரீட்மெண்ட் தேடி ஓடுறீங்கல்ல, ஏக்கம் இருக்குல்ல, அதுக்கு விட்டு வந்துறீங்களா. அப்போ மத்தவங்க அதே மாதிரி தானே, ஊர்ல இருக்க அத்தனை பேர் தன்னுடைய மாமா மச்ச அண்ணன் தம்பி தங்கச்சி மாதிரி நினைச்சா இந்த மாதிரி வார்த்தை வருமா. நான் கேட்கிறேன், ஒரு அம்மா அப்பா இருக்கீங்க, உங்க பையனுக்கு கேன்சர் ஆயிடுச்சு டாக்டர் சொல்றாரு, சொன்ன அடுத்த நிமிஷம் போன் பண்ணி மெசேஜ் இருப்பீங்களா, தம்பி உனக்கு கேன்சர் சொல்லிடுறீங்களா, இன்னொருவீங்க டாக்டர் கால் எழுதுவீங்க, டாக்டர் கால வந்து சொல்லுவீங்க சார் பிளீஸ் சார் எங்கிட்ட சொன்ன மாதிரி அவங்க சொல்லிடாதீங்க, அவன் மனசு தாங்காது, கதறுவீங்களா. ஒரு அம்மா அப்பா நான் குழந்தைக்கு கேன்சர்னு வாய் தொடர்ந்து சொல்ல முடியுமா, மறைச்சிருவீங்கல்ல, சொல்லுவீங்க விடுப்பா ஒன்னு சொன்னாத, அவன் ஜாலியா இருந்து கொண்டு விட்டுறீங்களா இல்லையா. அப்போ நம்ம பையன் பொண்ணா இருந்தா அந்த எண்ணம் வருதா, அதே மாதிரி டாக்டருக்கு உண்மையிலேயே வர்றவங்க தான் குடும்பத்துக்கு எண்ணம் இருந்தா என்ன சொல்லுவாங்க, சார் ஒண்ணு இல்லை போங்க சார், நோயும் இல்லை, ஒண்ணு நல்லா இருக்கு அனுப்பிச்சா நல்லா தான் இருப்பாங்க, அந்த உடச்ச மனசு கொடுக்க முடியுமா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, ஒருவேளை இங்க யாராவது கேன்சர் எய்ட்ஸ் பேஷண்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பா கேன்சர் எய்ட்ஸை குணப்படுத்த முடியும், தயவு செய்து டாக்டர் சொல்றது எல்லாம் கேட்டுட்டு மனசை விடாதீங்க, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அவங்களுக்கு சக்கர நோயே குணப்படுத்த தெரியாது, அப்புறம் கேன்சர் பத்தி எதுக்கு பேசணும்,
உங்களுக்கு அக்கறை இருந்தா, உங்க நோய் குணப்படுத்தணும், உயிர் வாழும் அக்கறை இருந்தா இப்ப சொல்லுங்க கேட்காதீங்க. கண்டிப்பா குணப்படுத்த முடியும். எப்ப முடியும்? இந்த நாளையும் நாம சரி பண்ணா இந்த அறிவு தானா வந்துருமா? இந்த அஞ்சு விஷயத்த ஒழுங்குபடுத்துற வேலையை நம்ம கத்துக்கிட்டு பண்ணோம்னா ஒரு நிமிஷத்துல 300 வழி செல் புதுசு வருவாங்க இல்ல? அப்ப அந்த 300 வழி செல்லுக்கும் அறிவு வந்துருமா? அறிவு வர 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 பழைய செல்கள் செத்து போய் புதுசா மாறும் பொழுது 1 இயர்ல மொத்த உடம்பு புதுசா மாறிடுச்சுன்னா கேன்சர் வீசி குணமாகுமா? கழிவெல்லாம் வெளியே வீசணுமா? இவ்வளவு வேலை இருக்கு, அதுக்கெல்லாம் ஐடியா இருக்குங்க. இல்லாம இல்ல. அப்போ கேன்சர் இச்சை கண்டிப்பா குணப்படுத்த முடியும். ஆக மொத்தம் உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்க்கும் என்ன காரணங்க? இது 5 தான் காரணம். இப்ப நீங்க பாதி டாக்டர் ஆயிட்டீங்க. இனிமேல் உங்களை யாராவது கேட்டா எந்த நோய் பத்தி கேட்டாலோ நீங்க தெய்வம் மேலேயே பேசுறாங்க. அந்த நோய்க்கான காரணம் நோய் பத்தி பேரெல்லாம் வேண்டாம். ஒருவேளை ஒரு நோய் சொல்றாங்க, ஜிம்னாஸ்டிக்கா கும்னாஸ்டிக்கா பேரு சொல்றாங்க, நீங்க கேள்விப்பட்டதே இல்ல, தெய்வம் மேலே இருங்க. ஜிம்னாஸ்டிக்கா கும்னாஸ்டிக்கா என்ற நோய்க்கான காரணம் ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போறது இல்ல, தெய்வம் சொல்லாங்க. அவ்வளவுதான். எந்த நோய் வந்தாலும் அடிப்படை காரணம் 5. நோய்க்கு புதுசு புதுசா பேர் வைக்கிறாங்க, சோறு வைக்கிறது இல்ல. ஒரு படத்துல நாகேஷ்க்கு ஒரு சின்ன பையன் சொல்லுவான், என்னோட நாய் செத்து போச்சு அப்படிமான். நாகேஷ் கேட்பாரு, யாரு என்ன செத்து போச்சு அப்படிம்பாரு. டைகர் செத்து போச்சு அப்படிம்பான் பையன். நாகேஷ் சொல்லுவாரு, ஏண்டா நாய்க்கு டைகர்னு பேர் வச்சியே, சோறு வச்சியா அப்படிம்பான். அந்த மாதிரி டாக்டர் என்ன பண்றாங்க, நோய்க்கு பேர் வச்சுக்கிட்டே போறாங்க, சோறு வைக்கிறது இல்ல, குணப்படுத்துறது இல்ல. கழுத்து வலின்னா தெரியுதா? கழுத்து வலி எனக்கு புரியுதா? மாத்தி சொல்றேன், நெக் பெயின். ஓகே, கொஞ்சம் புரியுது. இன்னும் மாத்தி சொல்றேன், இந்த மாதிரி சொன்னா நெக் பெயின் சொல்றது புரிஞ்சிருமல்ல? அதுக்கு பேர் மாத்தி வச்சிருக்காங்க. எதை வச்சிருக்காங்க? சர்வைக்கல் ஸ்பாண்டியோடிடிஸ் ஏதாவது புரியுதா? கழுத்து வலிக்கு பேர் வச்சிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. அது கழுத்தை இப்படி இப்படி திரும்ப சரியா போயிடும். கழுத்துக்கு வேற ஒருத்தவங்க துருப்பிடிச்சிருக்கு, அதுக்கு ரெண்டு எச்சை சொல்லி கொடுத்தா போதும். பொள்ளாச்சியில ஒரு 5 வருஷத்துல சமத்துவங்கிற ஊர்ல மீட்டிங் நடத்திட்டு இருந்தாங்க. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னால பேசிட்டு இருந்தேன், பேசி முடிச்சாச்சு. ஒருத்தர் எந்திரிச்சாரு, சார் ஐபிஎஸ்ஐ குணப்படுத்த முடியுமா அப்படின்னாரு. ஐபிஎஸ்ஆ அப்படின்னா சார், ஐபிஎஸ் குணப்படுத்த முடியுமாரு சார். ஐபிஎஸ் எனக்கு தெரியல சார், அப்படி தெரியல தெரியல சார் அப்படின்னா, ஆனா இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா குணமாகும் அப்படின்னு. என்ன ஐபிஎஸ்னா என்ன தெரியாதாமா? அப்புறம் டெக்னிக் ஃபாலோ பண்ணா எப்படி குணமாகும்? நோயோட பேரே தெரியல அப்படின்னு கிட்டலாம் கேட்டாரு. நான் சொன்ன உட்காருங்க, எனக்கு நோயோட பேர் தெரியல, பட் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணா உலகத்துல எல்லாமே குணமாகும். வாயிலிருந்து அனஸ் வரைக்கும் எதுவுமே உருப்பிடலன்னு சொல்றாங்க அதுக்கு பேர் தான் ஐபிஎஸ். வாயில உள்ள போட்ட உணவு அனஸ் வரைக்கும் எங்கேயுமே ஜீர்ணமாக தப்பு தப்பா நடக்குது அப்படின்னு சொன்னா எவ்வளவு சிம்பிளா புரியுது? அஜீர்ண கோளாறுன்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? அதை விட்டுட்டு ஐபிஎஸ் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இதான் பேர் வச்சிருவாங்க. இப்ப பயமா இருக்கா? இப்படி என்ன பண்றாங்க, புதுசு புதுசா நோய்க்கு பேர் வைக்கிறாங்க. அந்த சிண்ட்ரோம் இந்த சிண்ட்ரோம் அது இதுன்னு புது புது நோய்கள் வந்துகிட்டே இருக்குது. படிச்சு படிச்சு பார்த்தா என்ன பழைய நோய் தான், பேரை மாத்தி மாத்தி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதனால இனிமேல் நோய்க்கெல்லாம் பேர் வைக்காதீங்க. இந்த ஃபைல் எல்லாம் தேவையில்லை. பல பேர் வந்து இந்த ஃபைல் காட்டுறாங்க, சார் கொஞ்சம் ஃபைலை பாருங்க, எனக்கு தெரியாது, எனக்கு ரிப்போர்ட் எல்லாம் பார்க்க தெரியாது, தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. சில பேர் வந்து ஃபேமஸா உட்காந்து பந்தா உட்காந்து, சார் இது வந்து 97ல வந்து ஃபேமஸ் டாக்டர் இருக்காங்க, டாக்டர் பேர் சொல்லுவாங்க தெரியுமா அப்படிப்பாங்க. எனக்கு தெரியாது. என்ன இவரு தெரியாது அவருக்கு? எனக்கு அவரு தெரியாது, ஆரோக்கியமா இருக்கு தெரியும். சொல்லுங்க என்ன உங்க நோய் இருக்கா இல்லையா?
உங்க நோய் குணப்படுத்த தெரியாத ஒருத்தர் அவரு தான் ஃபேமஸ் ஆகல இல்லை என்ன ரெண்டு நோய் படிச்சிருக்கோம் ரெண்டு நோய் படிச்சா ரெண்டு நோய் ஊசி தள்ளி சொல்லுங்க எல்லா டாக்டர் மீட்டிங் மீட்டிங் போறாங்க இல்ல அப்படிலாம் இருக்கு எங்க போறாங்க தள்ளிச்சு கூதிரிச்சு போறாங்க கேட்டுப்பாங்க இப்ப தள்ளிக்கிற டாக்டரே கிடையாது ஒரு அது வந்து கண்டிப்பா அடிச்சாருன்னா மீட்டிங் எல்லாத்துக்கும் சார் கொடுக்குறாங்க சார் கடிச்சுட்டு வந்து குழந்தை மருத்துவம் பார்ப்பாங்க நம்ம வந்து பார்த்துக்கணுமா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா போதாதுங்க சரக்கு இருக்கணும் இங்க இங்க சரக்கு அடிச்சு போயிருக்க சரக்கு இருக்கணும் நமக்கு ஒரு பெருமை அந்த விசிட்டிங் கார்டு ஏபிசி ரீசர்ச் வரைக்கும் போட்டா போதும் நிறைய படிச்சிருக்காரு அதனால ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க எல்லா நோய்க்கும் அடிப்படை காரணம் இது அஞ்சு இந்த அஞ்சையும் நாம சரி பண்ணோம்னா நமது உடம்பு எல்லா நோயையும் குணப்படுத்துது